தெய்வத்தின் குரல் அத்வைதம், அதாவது துவைதம் ப்ளஸ் பௌத்தம் ஈக்குவல் டு அத்வைதம். பிரம்மம் பூரணமானது, உலகமும் பூரணமானது. பிரம்மம் என்ற பூரண வஸ்துவில் உலகம் என்ற பூரணம் உதயமாயிற்று. இந்த உலகம் என்ற பூரணத்தை பிரம்மம் பூரணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பிரம்மம் பூரணமாகவே இருக்கிறது என்று ஓர் உபனிஷத மந்திரம் சொல்லுகிறது. பூரணம் என்றால் என்ன? எப்படி இரண்டு வஸ்து எல்லாமாக முடியும்? பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாத்பரியம் என்ன? உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்துவிட்ட வஸ்து அல்ல. பிரம்மமேதான் உலகமாக தோன்றுகிறது. பிரம்மம் வேறேதோ பொருளை கொண்டு உலக சிருஷ்டிக்கவில்லை. பிரம்மம் உலகமாக மாறிவிடவும் இல்லை. பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது, அவ்வளவுதான். இருட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம். இப்போது மாலையே பாம்பாக தோன்றுகிறது. மாலை பாம்பாக மாறவில்லை. மாலை என்று தெரிந்து கொண்டால் பூரணமாக மாலையாகவே இருக்கிறது. மாலை என்ற பூரணத்தில் பாம்பு என்ற பூரணம் உதயமானார்போல் பிரம்ம பூரணத்தில் உலக பூரணம் தோன்றுகிறது. அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம், இன்னொரு நிலையில் பாம்பே பூரணம். ஆக இரண்டும் பூரணமில்லை. ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் இரு விதங்களில் பூரணமாக தெரிகிறது. மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்போது அதன் எடை கூடிற்றா என்ன? இல்லை, பாம்பு என்ற தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்ற தெளிவு ஏற்பட்ட போது மாலையின் எடை குறைந்ததா? அதுவும் இல்லை. அப்படியே பிரம்மத்தில் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது. மாலையில் தோன்றும் மாயப்பாம்பாக அலங்களில் தோன்றும் பொய்மை அறவாக இருப்பதே உலகம் என்றார் கம்பர். அறவை, அதாவது பாம்பை, அலங்களிலிருந்து, அதாவது மாலையில் இருந்து கழித்த பின்னும் அது பூரணமாக அலங்களாகவே இருக்கிறது. அதுதான் உபனிஷதம் சொன்னபடி பூரணத்தில் இருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் மீதி இருப்பது. மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது? இருட்டினால் அப்படி தெரிந்தது. மாயை என்ற இருட்டில்தான் பிரம்மம் உலகமாக தெரிகிறது. மாயா என்றால் எது இல்லையோ அது என்று அர்த்தம். இல்லாத வஸ்துவான மாயைதான் இருக்கிற ஒரே வஸ்துவான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பெருக்கி காட்டுகிறது. இல்லாத வஸ்துவால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்பீர்கள். கணித சாஸ்திரத்தில் பதில் சொல்கிறேன். பிரம்மத்தின் விஷயத்தில் கூட்டல் கழித்தல் கணித நியதி மேலே பார்த்தோம். கூட்டினாலும் ஜாஸ்தியாகாது, கழித்தாலும் பூரணமாகவே இருக்கும் என்ற விசித்திரத்தை பார்த்தோம். இப்போது பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்றும் சொல்கிறேன். ஓர் எண்ணை இன்னோர் எண்ணால் வகுக்கிறோம். வகுக்கிற எண் சிறியதாக சிறியதாக ஈவு அதிகமாகிக் கொண்டே போகும். 16ஐ 16ஆல் வகுத்தால் ஈவு 1, 8ஆல் வகுத்தால் ஈவு 2, 4ஆல் வகுத்தால் 4, 1ஆல் வகுத்தால் ஈவு 16 வருகிற எண் சிறியதானால் ஈவு அதிகமாகிறது. வகுக்கிற எண் மிகச் சிறிதாக பூஜ்ஜியமே ஆகிவிட்டால் அப்போது ஈவு மிகப்பெரியதான எண்ணிக்கையிலேயே அடங்காத அனந்தமாயிருக்கிறது. பூஜ்ஜியத்தால் எந்த எண்ணை வகுத்தாலும் கிடைக்கிற ஈவு அனந்தம். 1/0 ஈக்குவல் டு அனந்தம், 2/0 அனந்தம், 3/0 அனந்தம். கோடியை பூஜ்ஜியத்தால் வகுத்தாலும் அதே ஈவுதான் வரும். வகுக்கிற எண்ணால் ஈவை பெருக்கினால் வகுக்கப்படும் கிடைக்க வேண்டும் என்பது நியதி. 16ஐ 2ஆல் வகுத்தால் அதாவது 8. இந்த நியதிப்படி அனந்தம் இன்ட்டு 0 ஈக்குவல் டு 1, அனந்தம் 0 2, அனந்தம் இன்ட்டு 0 3. இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒரே அனந்தமானது பூஜ்ஜியத்தால் தன்னை 1, 2, 3 கோடி, 10 கோடி என்று முடிவில்லாமல் பெருக்கிக் கொண்டே போகிறது. இந்த ஒரே அனந்தந்தான் பிரம்மம். இல்லாத வஸ்துவான மாயைதான் பூஜ்யம். எது இல்லையோ அதுதான் சைபர். மாயை என்றாலே அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்று அர்த்தம். அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கிக் கொண்டு பலவாக காட்டிக்கொள்வது போல் பிரம்மம் மாயை சக்தியால் தன்னை எல்லையில்லாத பல வஸ்துக்களாக தோன்றுகிற இந்த பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது. வகுக்கப்படும் பிரபஞ்சத்துக்கு என்ன எண்ணிக்கை வேண்டுமானாலும் தரலாம். எந்த எண்ணிக்கை தந்தாலும் அதை வகுப்பது பூஜ்ஜியமான மாயையாகையால் மாறாது. அனந்த பிரம்மமே ஈவு ஆகிறது. பிரபஞ்சம் எவ்விதம்
இந்த எண்ணிக்கை வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற முறையில் எல்லையற்றிருப்பதால் அதுவும் அனந்தமாகிறது. சிருஷ்டியில் எத்தனை தினுசு? நம் மனசும் எத்தனை தினுசுகளில் ஓடுகிறது? இவற்றுக்கு முடிவே இல்லை, அனந்தம்தான். முதலில் சொன்ன உபனிஷத மந்திரங்களில் பிரம்மத்தை பூரணம் என்று சொன்னபோது அது மாறாத அனந்தம் என்றும், பிரபஞ்சத்தை பூரணம் என்கிற போது அது மாறிக்கொண்டே இருப்பதில் அனந்தம் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது. 1, 2, 3 கோடி 10 கோடி என்று அதற்கு நாம் மதிப்பு தந்தாலும் உண்மையில் அது அசாத்தியம்தான், இல்லாத வஸ்துதான், அதாவது பூஜ்யம்தான். எந்த எண்ணை பூஜ்யத்தால் பெருக்கினாலும் வருகிற விடை பூஜ்யம்தான் என்ற கணித நியதியை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அனந்தம் அதாவது பிரம்மம் இன்டு மாயை 0 = 1, 2, 3 என்றெல்லாம் மேலே உபச்சாரமாக சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயையால் பெருக்கி கிடைக்கிற பிரபஞ்சமும் மாயா மாயமான பூஜ்யம்தான் எனலாம். அனந்தமாக இருக்கிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்றாகிறது அத்வைதம். அனந்தமாக தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிறது துவைதம். பிரம்மம் பிரபஞ்சம் என்ற பேதமில்லாமல் எல்லாமே சூன்யம் பூஜ்யை மாயை என்கிறது பௌத்தம். அதாவது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைதம், எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம், பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைதம். பிரபஞ்சம் இன்டு மாயை ஈக்குவல் டு பிரபஞ்சம் என்று நாம் மேலே கண்ட ஈக்குவேஷன் சூத்திரத்தை அத்வைதம் இன்டு பௌத்தம் ஈக்குவல் டு துவைதம் என்று சொல்லலாம், அல்லது துவைத பௌத்தம் அல்லது அத்வைதம் எனலாம்.